Hey everyone, welcome back to MI Cubing. In the video, we will solve 4x4 Rubik's Cube Yao method use panni solve panna porom. இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீட் கியூபர்ஸ் அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் எல்லாரும் யாவ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு வந்து பிகினர்ஸ் மெத்தட் வந்து தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் மெத்தட் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சு அதனால உங்களை சால்வ் பண்ண முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் யாவ் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் மெத்தட் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே மேலே இருக்கிற லிங்கில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ யாவ் மெத்தட் பார்ப்போம். யாவ் மெத்தடோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ரெண்டு ஆப்போசிட் சென்டர்ஸை நம்ம சால்வ் பண்ணும். நம்ம எப்போவுமே ஒயிட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒயிட்டில் சால்வ் பண்ணுவோம். சென்டர் மீன்ஸ் என்னென்னா இங்கே 2x2 பிளாக் இருக்குது பாருங்கள், இந்த நாலு பீஸை வந்து நம்ம சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட்டை சேர்க்கலாம். இங்கே ஒரு ஒயிட் பீஸ் இருக்குது, இங்கே ஒரு ஒயிட் பீஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துருவோம். இப்படி ரெண்டும் சேர்க்கறதுக்கு பேர் தான் பார்னு சொல்லுவாங்க. ஒரு பார் கிரியேட் பண்ணிட்டோம், இன்னொரு பார் கிரியேட் பண்ணும். இங்கே ஒரு ஒயிட் பீஸ் இருக்குது, இன்னொரு ஒயிட் பீஸ் பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்குது. இதையும் சேர்த்துருவோம். இப்போ ரெண்டுத்தையும் ஈஸியாக சேர்த்துடலாம். ஒயிட்டை நம்ம சேர்த்துருவோம். இதுக்கு ஆப்போசிட் எல்லோ, நம்ம இப்போ எல்லோவை சேர்க்கணும். இங்கே ஒரு எல்லோ பீஸ் இருக்குது, இங்கே ஒரு எல்லோ பீஸ் இருக்குது. இதை இப்போ சேர்த்துடும். இதை வந்து நம்ம டாப்பில் கொண்டு போகிறோம். டாப்பில் இப்படி ஒரே மூவில் கொண்டு போயிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்ச ஒயிட் வந்து டிஸ்ட்ராய் ஆகுது. ஸோ என்ன செய்யணுன்னா இதை டாப்பில் கொண்டு போயிட்டு 2 times டேர்ன் பண்ணோன்னா இங்கே இருக்கிற எல்லோ பீஸ் இங்கே போயிடும். இப்போ இதை கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒயிட்டும் ரீஸ்டோர் ஆகிடும், இந்த எல்லோ பாரும் மேலே இருக்கும். இன்னொரு எல்லோ பார் வந்து இதை இப்போ இங்கே ஈஸியாக சேர்த்துடலாம். இங்கே எல்லோ பாரை சேர்த்துட்டோம். இப்போ இந்த எல்லோ பாரை இங்கே டாப்பில் கொண்டு போகணும். டாப்பில் கொண்டு போகணுன்னா ரெண்டுமே ஒரே லைனில் வச்சுக்கணும். இப்போ இப்போ பாருங்கள், இந்த எல்லோ பார் இந்த லைனில் இருக்குது, இந்த லைனில் இருக்குது. அதே மாதிரி இந்த எல்லோ பார் இந்த லைனில் இருக்குது. இப்படி இருந்தால் உங்களால் ஈஸியாக சேர்க்கறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்ல டிஃபிகல்ட்டிஸ் ஆகும். இப்படி இப்படி ஒரே லைனில் வச்சுக்கிட்டு நீங்கள் இது மேலே கொண்டு போயிட்டு யூடியூப் பண்ணிட்டு கீழே கொண்டு வாங்க. உங்களுக்கு எல்லோ சென்டர் க்ரியேட் ஆயிடுச்சு, இங்கே ஒயிட் சென்டரும் க்ரியேட் ஆயிடுச்சு. சென்டர்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து ஒரு 3 ஒயிட் எட்ஜை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஒயிட் எட்ஜஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா ஒயிட்டை லெஃப்ட்லேயும் எல்லோ ரைட்லேயும் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு ஸ்லைஸில் ஒயிட் எட்ஜஸை வந்து நம்ம கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம ரெட் ஒயிட்டை சால்வ் பண்ணும். ரெட் ஒயிட் ஒரு எட்ஜ் இங்கே இருக்குது, இன்னொரு எட்ஜ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதை இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு எட்ஜும் பாருங்கள் ஒரே லைனில் இருக்குது. நம்ம எப்படி எல்லோ பார் க்ரியேட் பண்ணும்போது ஒரே லைனில் இருந்தது, ஆனால் நமக்கு இந்த வாட்டி அப்படி இருக்கக்கூடாது, வேறு வேறு லைனில் இருக்கணும். இந்த பீஸ் இந்த லைனில் இருக்கா, இந்த பீஸ் வந்து இந்த லைனில் இருக்கணும். ஸோ வந்து நம்ம 2 times டேர்ன் பண்ணால் இந்த லைனில் வந்துடுது. இப்போது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு ஒயிட் எட்ஜஸ் ஜாயின் ஆயிடுச்சு, ரெட் நம்ம ஜாயின் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோ ஆரஞ்சு இருக்குது, நம்ம ஆரஞ்சை ஜாயின் பண்ணுவோம். இது பாருங்கள் ரெண்டுமே ஒரே ஃபேஸில் வந்து பக்கத்து பக்கத்து லைனில் இருக்குது. ஸோ இதை ஈஸியாக இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஆரஞ்சு எங்கே வரும்னா ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வரும். நம்ம நார்மலாக ஒரு ரூபிக்ஸ் கியூப் எடுத்தோன்னா ரெட்டுக்கு ஆப்போசிட் தான் ஆரஞ்சு வரும். அதே மாதிரி தான் ரெட்டுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ப்ளூ ஒயிட் எட்ஜ் இருக்குது, இது இன்னொரு ப்ளூ ஒயிட் எட்ஜ் இங்கே இருக்குது. இதை இங்கே கொண்டு வரணும். இங்கே கொண்டு வந்தோன்னா நம்ம ஆல்ரெடி சேர்த்த இந்த ஒயிட் வந்து பிரேக் ஆகுது. பாருங்கள் இந்த ஒயிட் எட்ஜை நான் இங்கே டாப்பில் கொண்டு வந்துடுறேன், ஆனால் பிரேக் ஆகுது. ஸோ என்னன்னா இதை ஒரு டேர்ன் பண்ணிட்டு இங்கே நமக்கு அன்சால்வ்டு ஸ்லாட்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் ப்ளூவும் ஒயிட் ப்ளூவும் ஒரே லைனில் இருக்குது. ஸோ இதை வந்து பேக்கில் இங்கே கொண்டு போயிடுவோம். கொண்டு போயிட்டு இதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போது ப்ளூ எந்த சைடு வரும், இந்த சைடு வருமா இந்த சைடு வருமானு பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கீம் படி நீங்கள் பாருங்கள். ஆரஞ்சுக்கு ரைட் சைடில் தான் ப்ளூ வரும். ஸோ ஆரஞ்சுக்கு ரைட் சைடு இந்த சைடில் தான் உங்களுக்கு ப்ளூ வரும். ஓகே, நம்ம இப்போது 3 ஒயிட் எட்ஜஸை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதுதான் இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்னா நம்ம வந்து இப்போது மீதி 4 சென்டர்ஸை சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா நீங்கள் சால்வ் பண்ண இந்த 3 எட்ஜஸை கீழே வச்சுக்கிட்டு இந்த அன்சால்வ்டு ஸ்லாட்டுக்குல இது மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரிபிள் லேயரை நீங்கள் டேர்ன் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 3 ப்ளூ வந்து சேர்ந்துட்டுச்சு, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுவோம்.
நம்ம வந்து ஒயிட்டும் சரி எல்லோவும் சரி ஒயிட்டும் சரி பார் மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா ப்ளூ ஆல்ரெடி நமக்கு மூணு சேர்ந்துச்சு, ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இதை நம்ம இங்கே கொண்டு வரணும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி இந்த பார்க்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து அந்த ப்ளூ பீஸை வச்சுட்டு இந்த பீஸ் கூட மேட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸ் கூட மேட்ச் ஆகிடும். தென் உங்களுக்கு பாருங்கள் ப்ளூ வந்து சால்வ் ஆகிடுச்சு. அடுத்தது ப்ளூ சால்வ் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட்டு அது கீழே என்ன வரும் பாருங்கள். ப்ளூக்கு அடுத்தது இந்த சைடு ஆரஞ்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆரஞ்சு பார்த்திங்கன்னா எல்லாம் தனித்தனியாக இருக்குது, ஸோ நம்ம இந்த சைடு ரெட்டு சால்வ் பண்ணுவோம். ரெட் ஆல்ரெடி ரெண்டு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஆ இப்போ நம்ம ஒரு எல் ஷேப் கொண்டு வந்துட்டோம், இன்னொரு பீஸ் இங்கே இருக்குது. ஓகே, இந்த பீஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக பாரை நம்ம வச்சுட்டு இதை டூ டைம்ஸ் டர்ன் பண்ணி இதை இந்த சைடு கொண்டு போகணும். ஏன்னா இந்த பார் வந்து இந்த லைனில் தான் இருக்குது, ஸோ இந்த சைடு இதை கொண்டு வந்து இப்போ இது டர்ன் பண்ணுன்னா உங்களுக்கு ரெட்டு சால்வ் ஆகிடுச்சு. ப்ளூ கற்றுது ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீன் வரும். இப்போ க்ரீனை வந்து நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ என்னென்னா இந்த லேயர் மட்டும் டர்ன் பண்ணி டூ டைம்ஸ் டர்ன் பண்ணி மறுபடியும் இப்படி கொண்டு வந்தோம்னா பாருங்கள் நமக்கு ஒரு க்ரீன் லைன் வந்துடுச்சு. இப்போது இதை வந்து இந்த பீஸை மறுபடியும் இங்கே கொண்டு வரணும். ஆ லைன் இங்கே கொண்டு வந்துட்டோம், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போது இதாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சென்டர்ஸையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், எல்லா இதோடும் மேட்ச் ஆகிடுச்சு. எல்லா சென்டர்ஸையும் நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லா எட்ஜஸையும் சால்வ் பண்ண போகிறோம். எல்லா எட்ஜஸையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடுக்கு, அது பேர் என்னென்னா 3-2-3 எட்ஜ் பேரிங்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடுக்கு. அது ரொம்ப அட்வான்ஸான மெத்தடு, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் இங்கே மேலே இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் அது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறதால அது ஸ்டார்டிங்லேயே கற்றுக்கிறது கஷ்டம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு எட்ஜாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து மொத்தம் ஒரு ஒரு எட்ஜாக சால்வ் பண்ணுன்னா அதுக்கு வந்து மூணு ரூல்ஸ் இல்லைனா மூணு கேசஸ் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னென்னா நமக்கு வந்து ரெண்டு எட்ஜஸ் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸில் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த மூணு எட்ஜ் இருக்குது, மூணு எட்ஜும் பேக்கில் வச்சுக்கிட்டு இந்த ஃப்ரண்ட் ஃபேஸை வந்து இப்படி வச்சுக்கிட்டு மூணு எட்ஜும் இங்கே இல்லைன்னா இங்கே இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கணும். நம்ம எந்த எட்ஜை சால்வ் பண்ண போகிறோமோ அந்த ரெண்டு பீஸ் தான் இருக்கணும். நான் இப்போ க்ரீன் ஒயிட்டை சால்வ் பண்ணலாம்னு இருக்கேன், ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி கிராஸோட மூணு எட்ஜஸை சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த எட்ஜை சால்வ் பண்ணுறேன்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு எட்ஜ் பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இன்னொரு எட்ஜ் பீஸ் இங்கே இருக்குது. அதை வந்து நம்ம இங்கேயும் இங்கேயும் கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்னென்னா இந்த லெஃப்ட் சைடை வந்து மேலே டர்ன் பண்ணி இந்த ரெண்டு எட்ஜையும் இங்கே ரீப்ளேஸ் பண்ணி இங்கே கீழே கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி இன்னொரு எட்ஜ் இங்கே இருக்குது பாருங்கள், அதை வந்து ரைட் சைடு மூவ் பண்ணி இதை இங்கே கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டிங்களா? இப்போது செகண்ட் ரூல் என்னென்னா உங்களுக்கு ரெண்டு பீஸும் டயகனலாக இருக்கா இல்லைனா ஒரே லைனில் இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு டயகனலாக இருந்ததுன்னா உங்களுக்கு பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சேம் லைனில் இருந்ததுன்னா அந்த கேஸை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து டயகனலாக இருக்குன்றப்போ நீங்கள் ஒரே மூவ் பண்ணி இந்த ரெண்டு எட்ஜையும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை டாப்பில் டர்ன் பண்ணி ஏதாவது ஒரு அன்சால்வ்டு எட்ஜோட நீங்கள் இதை பேர் பண்ணும், அதாவது ரீப்ளேஸ் பண்ணும். ஆனால் இந்த எட்ஜோட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இந்த பீஸை வச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாதீங்க, இந்த பீஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் இப்போ இந்த சென்டர்ஸை ரீஸ்டோர் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் க்ரீன் ஒயிட்டு சால்வ் ஆகிடுச்சு. இது கீழே கொண்டு போயிட்டு உங்களுக்கு க்ராஸ் இது பண்ணுறங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதான் இப்போ தேர்டு கேஸ் என்னென்னா ரெண்டு எட்ஜஸும் பாருங்கள் இந்த க்ரீன் எல்லோ க்ரீன் எல்லோ எட்ஜஸ் வந்து ஒரே லைனில் இருக்குது, உங்களால் அதை பேர் பண்ண முடியாது. ஸோ என்ன செய்யணும்னா ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு எட்ஜஸையும் ஃப்ளிப் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து டயகனலாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நான் இப்போது காட்டுற மூவ்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே பேர் ஆகிடும். இந்த அல்காரிதம் பேர் என்னென்னா ஃப்ளிப்பிங் ஆர் ஸ்வாப்பிங் அல்காரிதம். அது என்னென்னா ரெண்டு பீஸை ஃப்ளிப் பண்ணும். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த பீஸை இங்கே கொண்டு போயிடுங்க. இங்கே கொண்டு போயிட்டு இப்போ இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் யூ எஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மூவ்ஸை அண்டூ பண்ணுங்கள். சென்டர்ஸ் ரீஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு பேர் ஆகிடுச்சு. இதுதான் அந்த தேர்ட் கேஸ். இதே மாதிரி நீங்கள் எல்லா எட்ஜஸையும் பேர் பண்ணிக்கிட்டே வாங்க.
எல்லா எட்ஜஸையும் பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கடைசி ரெண்டு எட்ஜஸ் இருக்கு பாருங்க, இங்க பாருங்க இந்த எட்ஜஸை நம்ம பேர் பண்ணிட்டோம், இந்த எட்ஜையும் பேர் பண்ணிட்டோம், இந்த ரெண்டு எட்ஜையும் பேர் பண்ணிட்டோம், கடைசி இந்த ரெண்டு எட்ஜு தான் இருக்கு. இந்த ரெண்டு எட்ஜை பேர் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டைக்னல்ல தான் இருக்கு. இதை பேர் பண்ணி நீங்கள் மேலே கொண்டு போனாலும் எதையும் வச்சு உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் நீங்கள் பேர் பண்ணாலும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ என்னன்னா நம்ம அதே ஃப்ளிப்பிங் அல்காரிதம் தான் யூஸ் பண்ண போகிறோம். எதுனால அதை யூஸ் பண்ண போகிறோன்னா ரெண்டுமே டயக்னலில் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஒரே லைனில் கொண்டு வந்துட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதை ஒரே லைனில் கொண்டு வந்துடலாம், அதாவது இந்த ரெண்டு பீஸை நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் யூ எஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த ரெண்டு பீசஸும் ஃப்ளிப் ஆயிடுச்சு. இந்த ஆரேஞ்ச் ப்ளூ எஜ்ஜும் வந்து ஒரே லைனில் வந்துச்சு. அதே மாதிரி எல்லோ ப்ளூ எஜ்ஜஸும் ஒரே லைனில் வந்துச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த பீஸை இங்கே கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு பீஸையும் நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் யூ எஃப் பண்ணிவிட்டு இப்போது சென்டர்ஸ் ரீஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு எல்லா எஜ்ஜஸும் நமக்கு ரீஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்மல் 3x3 ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ணுற மாதிரியே நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டு வாங்க. பட் வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்துக்கிட்டே வாங்க, பிகாஸ் உங்களுக்கு இங்கே ஒரு பேரிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நீங்கள் 3x3 ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணு எட்ஜஸையும் சால்வ் ஆகிருக்கும், ஆனால் இந்த எல்லோ எட்ஜ் மட்டும் வரவே வராது. அந்த எல்லோ கிராஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த எட்ஜு மட்டும் சால்வ் ஆகவே ஆகாது. அப்படின்றப்போ நீங்கள் வந்து இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள். ஆர் யூ டூ எக்ஸ் எக்ஸ்னால் என்னென்னா டாப் லேயரை பேக்கில் வச்சுக்கிட்டு மறுபடியும் பண்ணுங்கள். ஆர் யூ டூ ஆர் யூ டூ ஆர் ப்ரைம் யூ டூ எல் யூ டூ ஆர் ப்ரைம் யூ டூ ஆர் யூ டூ ஆர் ப்ரைம் யூ டூ ஆர் ப்ரைம். இப்போ பாருங்கள் நமக்கு எல்லோ எஜ்ஜஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிஎல்எல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெஷல் கேஸ் வரும். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் சால்வ் ஆகிருக்கும், இந்த ரெண்டு சைடுக்கு மட்டும் சால்வ் ஆகாது. அப்போ வந்து நீங்கள் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள். டபுள் லேயர் யூ டூ டபுள் லேயர் ஆர் டூ டாப் லேயர் யூ டூ செகண்ட் லேயர் ஆர் டூ டாப் லேயர் யூ டூ டபுள் லேயர் ஆர் டூ அண்ட் டபுள் லேயர் யூ டூ. இப்போ பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு நார்மல் 3x3 கேஸ்லேயே வந்துடும். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணிடலாம். தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. நீங்கள் வந்து இந்த யாவ் மெத்தடை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ வந்து இந்த ரெண்டு சென்டர்ஸை சால்வ் பண்ணிட்டு அடுத்தது மூணு எட்ஜஸை சால்வ் பண்ணோம், அதுக்கப்புறம் மீதி நாலு சென்டர்ஸை சால்வ் பண்ணோம், அதுக்கப்புறம் மீதி எல்லா எட்ஜஸும் சால்வ் பண்ணோம், அதுக்கப்புறம் நார்மலாக 3x3 ரூபிக்ஸ் கியூப் மாதிரி சால்வ் பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு ஓஎல்எல்ல ஒரு பேரிட்டி வந்ததுன்னா ஓஎல்எல் பேரிட்டி யூஸ் பண்ணும், தென் மறுபடியும் நார்மலாக ரூபிக்ஸ் கியூப் மாதிரி சால்வ் பண்ணிட்டு டிஎல்எல்ல உங்களுக்கு பேரிட்டி வரும். அந்த பேரிட்டி வந்ததுன்னா டிஎல்எல் பேரிட்டி நீங்கள் யூஸ் பண்ணி அதையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷ். யோ மெத்தட் வியூவில் தான் ஈஸியாக நீங்கள் வந்து இதை கற்றுக்கலாம். பொறுமையாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பாக பாருங்கள். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற இடமே என்னென்னா அந்த நம்ம மூணு எட்ஜையும் சால்வ் பண்ணிட்டு அந்த எட்ஜை நம்ம கீழே வச்சுக்கிட்டு இங்கே மட்டும் ஓப்பன் ஸ்லாட்டை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுவோம். அங்கே மட்டும் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், மற்ற வேறு இடத்தையும் வேறு எந்த இடத்துலையும் கன்ஃபியூஸ் ஆகாது. தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தட்லையோ இல்லை வேறு ஏதாவது கியூபில் உங்களுக்கு வீடியோ போடணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தாராளமாக அதை பற்றி வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மேக் ஷுர் யூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்.